வணக்கம் நண்பர்களே, நுண் துதுமி. காவிய தலைவன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. வந்துதான் கேக்குறீங்களா? வந்ததுங்க. சித்தார்த், பிருத்திவிராஜ், வேதிகா அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க ஏ.ஆர் ரகுமான் இசையில. அந்த படத்துல திருப்புகள்ல இருந்து ஒரு பாடல் எடுத்து பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம பார்க்கலாம். அருணகிரிநாதர் அவர்கள் திருச்செந்தூர் முருகன் மேல் பாடிய திருப்புகழ் பாட்டுல ஒரு சில வரிகளை எடுத்து உபயோகப்படுத்தியிருந்தாங்க. முருகன் கிட்ட போய் தான் வாழ்க்கையில செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்லி, அதனால என்னை வந்து தவிர்த்துறாதீங்க, எனக்கு அருள் புரியாம இருந்துடாதீங்க, நான் அந்த பாவத்துக்காக மனம் வருந்துறேன், நிச்சயமா அதுக்கு பரிகாரம் தேட விரும்புறேன், இனிமே அந்த மாதிரி பாவங்களை நான் செய்ய மாட்டேன்னு மனசு வருந்தி, மனசாட்சி உறுத்தி, தினமும் அவரு மனசு வருந்தி முருகன்கிட்ட போய் ஒவ்வொரு கோயிலா போய் பாடல்கள் பாடுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல். ஏவினை நேர்விழி மாதரை மேவிய, வேல் போன்ற கூரிய விழிகள் உள்ள, பார்த்தவொன்னே மயங்கும் விழிகள் உள்ள விலை மாதர்களை மட்டுமே நம்பி நான் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தேன். ஏதனை மூடனை நெறிப்பேனா ஈனனை. ஏதனை அப்படின்னா கல்வி கற்றும், அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. நல்லா படிக்கிறான், நல்லா படிச்சுட்டு ஒரு நாட்டை கெடுக்கிற வேலைக்கோ இல்ல ஒரு கெட்டவங்கிட்டயோ போய் அதுக்குதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான. அவங்க படிச்ச படிப்பால எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பூமிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? மற்ற உயிரினங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்கா? நான் கற்ற கல்வியால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாதான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. மூடனை நெறிப்பேனா ஈனனை. மூடனா உடல் அங்கம் ஹீனமானவங்கள, அதாவது உடல்ல ஏதாவது கால் வராமையோ இல்ல கையில ஏதாவது பிரச்சனை இருந்தோ ஊனமா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. நான் அறிவுல ஊனனா இருந்தேன். என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் இறைவனை தேடவில்லை, நல்ல விஷயங்களை தேடாம விலை மாதர்கள் பின்னாடியும் கண்ட கண்ட விஷயத்துக்கு பின்னாடியும் போயிட்டு இருந்தேன். அறிவுல நான் வீணனா மூடனா இருந்தேன் அப்படிங்கிறாரு. நெறிபேனா ஈனனை, எந்த விதமான வாழ்க்கையை நல்ல நெறிகளையும் நான் பின்பற்றல, ரொம்ப ரொம்ப மோசமானவனா இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. வீணனை ஏடெழுதா முழு ஏழையை மூளையை, நான் ஒரு வீணா போனவேன் அப்படின்னு அவரை சொல்லிக்கிறாரு. ஏடெழுதா முழு ஏழையை அப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களை ஏழைன்னு சொல்லியும், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறவங்கள பணக்காரன்னு சொல்லியும் இப்போ சொல்கிறோம். அறிவில், அதாவது நல்ல அறிவு இல்லாதவனை தான் ஏழை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் பணம் இருந்தாலும் உனக்கு நல்ல அறிவு இல்லைன்னா நீ ஏழை தான். பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, பொருளாதாரமே இல்லைனாலும் நல்ல அறிவு இருந்துச்சுன்னா அவன் பணக்காரன். ஆனால் என்கிட்ட நல்ல அறிவு இல்லை அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். மூளையை அகலா நீல் மாவினை மூடிய நோய்பிழியாளனை, அவருக்கு வந்து குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வியாதி வந்திருந்தது. அந்த வியாதியை குணமே படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வியாதியோட அவர் இருக்கிறாரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. அகலா நோய்பிணி, இந்த நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு அகலா நோய்பிணியோட நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, வாய்மை இல்லாதனை இகழாதே, உண்மையே பேச மாட்டேன், வாயை திறந்தாவே பொய்யாதான் வரும், எனக்கு வாய்மைனா என்னன்னே தெரியாது, இத்தனை தவறுகளையும் சொல்லி இத்தனை தவறுகளையும் நான் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு அருணகிரிநாதர். இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னு என்னை இகழ்ந்துராதே, என்னை ஒதுக்கிறாத, இதற்கெல்லாம் நான் மனம் வருந்துறேன், நிச்சயமா அதுக்கு நான் பரிகாரம் தேட விரும்புறேன், என் மனசாட்சி என்னை உறுத்துது, நான் உண்மையாவே இந்த பாவங்களை எல்லாம் நினைச்சு இதெல்லாம் செஞ்சமா இவ்வளவு கேவலமா இருந்தமான்னு சொல்லி மனம் வருந்துறேன்னு சொல்லி, பாவத்துக்கான சம்பளம் தான் இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி முருகன்கிட்ட கேட்கிறாரு. அடுத்த வரி முருகனுடைய பெருமைகளை சொல்லி சொல்றாரு. மாமணி நூபுர சீதள தாழ்த்தனி, வாழ்வுர ஈவதும் ஒரு நாளே, அழகிய ரத்தினங்கள் போல ஜொலிக்கும் உங்களுடைய பாதம், அந்த பொற்பாதத்துல என்னுடைய ஜீவன் போகணும், அங்கதான் நான் குடியிருக்கணும், எனக்கு மறுபடியும் பிறப்பே வேண்டாம், உங்கள் பொற்பாதத்தை வந்து அடைகிற நாள் என்னைக்கு, எனக்கு அப்படி ஒரு பாகியம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இத்தனை பாவங்களை நான் செஞ்சிருக்கேனே, எனக்கு ஒரு பாகியம், அந்த பாகியம் கிடைக்குமா அப்படிங்கிறாரு. நாவலர் பாடிய நூலிசை யாழ்வரு நாரத நாற்புகழ் குரமாதை, பல புலவர்கள், வேதம் ஓதுபவர்கள், அந்தணர்கள், பல முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, பல வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இறைபக்தி பாடல்கள் எழுதியிருக்காங்க. அவற்றை எல்லாமே நல்ல இசையோட பாடுற நாரத முனிவர் குரமகள் அப்படின்னா வள்ளி, வள்ளியை பற்றியும் அவருடைய பெருமையை பற்றியும் உங்ககிட்ட வந்து சொன்னாரு. நாவலர் பாடிய நூலிசை யாழ்வரு நாரத நாற்புகள் குரமாதை, நாடிய காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே. இந்த குறவள்ளியே பல லீலைகள் செஞ்சு நீங்க மனம் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது தேவி மனோன்மணி ஆயி பராபரை தேன்மொழி யாழ் தரு சிறியோனே. முருகப்பெருமானின் அன்னை பார்வதி தேவியை பத்தி சொல்றாங்க. அவங்களுடைய பெருமையை சொல்லி அப்பேற்பட்ட ஒரு உத்தமியோட மகன் நீங்க, சிறிய மகன், இரண்டாவது மகன் நீங்க. நீங்க இப்ப எங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னா, சேனுயர் சோலையில் லேத்திகள் சீரலை வாய்வரு பெருமாளே. சீரலை வாயல் அப்படிங்கிறது திருச்செந்தூருடைய பழைய பெயர். திருச்செந்தூர் கோவில்ல மிக அழகா சோலைகளுக்கு நடுவே நீங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் அருணகிரிநாதர் அவர்கள்.
அவர் வாழ்க்கையில் செஞ்ச பல பாவங்களை எல்லாம் சொல்லி, நான் இதற்காக நிஜமாலுமே மனம் வருந்தினேன், இனி இந்த பாவங்களை செய்ய மாட்டேன், இதற்கான பரிகாரம் வேணும், இதற்கான தண்டனை நான் நோய் ரூபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனால் இது எனக்கு பத்தாது, இன்னும் தண்டனைகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் உண்மையாக மனம் வருந்திட்டேன், எனக்கு உங்கள் பாதத்தில் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாரு. உண்மையாக மனம் திருந்தி வேண்டி கேட்டுக்கிறாரு இந்த பாடல் மூலமா. நன்றி நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.